ride or die. Why do you wanna move like that? Where you want to go? Why you want to act like that? Hi friends, welcome to my channel. நான் ஜெயராஜ். நான் இப்போ குன்னூரில் இருந்து டால்ஃபினோஸ் போகிற வழியில் போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி இந்த ரோட்டில் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இது என்னோட ரெண்டாவது வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த ரோட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு டீ ஸ்டாலுக்கு பக்கத்தில் இருக்கிற வியூ பாயிண்ட்டை காமிச்சிருக்கேன். நான் இப்போ அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அங்கே இருந்து மறுபடியும் என்னோடய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். இதுக்கு மேலே ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ரோடு மோசம்னு சொல்கிறது கூட ரோடு ரொம்ப குறுகலாக இருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஃபோர் வீலரில் போனோம்னா இந்த ரோட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணி போகணும். ஏன்னா ரோடு ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர் வீலர் வந்துச்சுன்னா நம்ம நிறுத்தி ஒன்று அந்த வண்டிக்கு வழிவிடணும், இல்லைன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வர்ற வண்டி நிறுத்தி நம்மளுக்கு வழிவிடணும். அப்போ தான் இந்த ரோட்டில் நம்ம ஈஸியாக ட்ரைவ் பண்ணி போக முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ரோடு ரொம்ப குறுகலாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ரோடு சிமெண்ட் கல்லுகளால் பதிச்சுருந்தாங்க. ரோடு தாரோடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த ரோடு சிமெண்ட் கல் பதிச்ச ரோடுங்கிறதுனால ட்ரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ரோட் ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்ச வியூ பாயிண்ட்டில் இருந்து இந்த ரெண்டாவது வீடியோவில் காமிக்கிற வியூ பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு 1 கிலோமீட்டர் தான். இந்த 1 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணி போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ரீச் பண்ண போகிறேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில். நான் இப்போ ரெஸ்டாரண்ட்டை ரீச் பண்ணிட்டேன். இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் ராக் பிஸ்ட்ரோ. ராக் பிஸ்ட்ரோ அப்படிங்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து ஒரு சூப்பரான காஃபியை சாப்பிட்டுட்டு அப்படியே ஜன்னல் ஓரத்தில் இருக்கிற ஒரு அழகான வியூவை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இப்போ காமிக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமித்த டீ ஸ்டாப்பில் நான் டீ எதுவும் சாப்பிடாமல் அங்கே இருக்கிற வியூ மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். இந்த ரெஸ்டாரண்ட்டில் காஃபி ஒன்று சாப்பிட்டுட்டு இந்த வியூவை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். டால்ஃபினோஸ் வழியில் அமைஞ்சிருக்கிற ராக் பிஸ்ட்ரோ அப்படிங்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே கிடச்சிது. நான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் எதுவுமே சாப்பிட்ல, காஃபி மட்டும்தான் சாப்பிட்டேன். நீங்கள் இந்த வழியில் போனீங்கன்னா சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த அழகான வியூ பார்த்துட்டு சாப்பிட்றக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுக்காகவே இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த வியூ பாயிண்டில் ரெண்டு மலைகளுக்கு நடுவில் மேட்டுப்பாளையத்தோட வியூ வந்து நமக்கு சூப்பராகவே தெரியும். நான் போனப்போ மிஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக இருந்ததுனால எனக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியல. மிஸ்ட்டு இல்லாமல் நல்லா கிளியராக இருந்ததுன்னா மேட்டுப்பாளையம் வியூ வந்து நம்மளுக்கு கிளியராகவே தெரியும். ராக் பிஸ்ட்ரோ அப்படிங்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டில் சூப்பராக ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு கூடவே இந்த வியூவையும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிட்டு நான் மறுபடியும் என்னோடய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி இப்போ போக போகிறேன். இந்த டால்ஃபினோஸ் ரோட்டில் அடுத்து என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்க போகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.